நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து மோட்டார் சைக்கிள் நாட்குறிப்புகள், சே குவேரா எழுதினது. சே குவேராங்கிறவர் வந்து புரட்சியாளர், அவரை பத்தி அறிமுகம் பெருசா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சே குவேராவும் ஆல்பர்ட்டோவும், அவர் நண்பர் ஆல்பர்ட்டோவும் சேர்ந்து மோட்டார் சைக்கிள்ல பயணம் பண்ணப்ப ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இந்த புத்தகத்தோட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவரோட போராட்ட குணத்துக்கு உண்டான விதைகளும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துல அதுக்கு உண்டான தரவுகள்லாம் நிறைய இருக்கு. அவர் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நடுவில் ஒரு வருஷம் நிறைய அனுபவங்களை தேடி போகலான்னு சொல்லிட்டு உலகத்தை தேடி போறாரு. அது குறிப்பாக லாட்டின் அமெரிக்க நாடுகளை பயணம் செய்கிறாரு. சிலி, பெரு அந்த மாதிரி ஊர்களுக்கு, கம்போடியா அந்த மாதிரிலாம் போயிட்டு வராரு. அப்படி போயிட்டு வரப்ப அவரோட அனுபவங்கள் என்ன, அவர் எப்படி வந்து நார்மல் ஒரு கன உலகத்தில் இருந்த, ஒரு காதலனாக இருந்த, ஒரு இளைஞனாக இருந்த சே குவேராக்குள்ள எப்படி ஒரு புரட்சியாளராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகம் ஃபுல்லாக நம்ம படிக்கிறப்ப நமக்குள்ளே உற்சாகம் வந்து துத்திக்குது. ஏன்னா மனுஷன் வந்து அந்தளவு சாகசங்கள் பண்ணுறதுல ஒரு வீரனாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கே நம்ம வந்து பயணம் போகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கிறப்ப, அன்றைய காலகட்டத்தில் வெறும் மேப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வண்டி, இவரும் இவர் நண்பரும் சேர்ந்து சில உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வா போய் பார்த்துக்கலாம், போ எங்கேயாவது வேலை செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு, அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண் முன்னாடி வருது. நமக்குள்ளேயே அந்த புத்தகத்தில் இருக்கிறப்ப நமக்குள்ளேயே ஒரு டிராவலர் வந்து உற்சாகமாக முடிச்சுக்கிறாங்கிறது தான் உண்மை. எடுத்த உடனே எப்படின்னா கொஞ்சம் சோகமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஒரு கடல் பகுதியில் உட்காந்துக்கிட்டு பழைய காதலியை நினச்சிக்கிட்டு, ஏன்னா இவ்வளோ தூரம் புரிஞ்சு வந்துட்டோம், நம்ம தெரியாதனமே ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட ஆரம்பிக்குது. ஒரு கடலை பார்க்குறாரு, கடல் வந்து பின்னாடி அலை அடித்தா கூட திருப்பி கடலுக்கு திரும்பிடுதில்ல, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு திரும்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. காதலி சின்சினாவை பத்தி அவர் தொடர்ச்சியை நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆரம்பத்துல. ஆனா போக 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 அவரோட பர்சனலான விஷயங்கள்லாம் கம்மியாகிட்டு அந்த சமூகத்துக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து வந்துருது. ஒரு இடத்துல என்னன்னா அவர் வந்து காப்பர் சுரங்கங்களை பாக்குறாரு. அந்த தாமிரம் தயாரிக்கிறப்ப மக்களுக்கு உண்டான இடர்பாடுகள் எல்லாம் பாக்குறாரு, அவங்களுக்கு உண்டான நோய்களை பாக்குறாரு, அதே நேரத்துல அரசாங்கம் சுரண்டுறதை பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட பாக்குறாரு, பேசுறாரு. ஸோ நாளைக்கு வந்து அந்த அவர் புரிஞ்சுக்கிறாரு, அதாவது தொழிலாளர்களோட நிலைமை வந்து ஒரு போர்வை இல்லாமல் இருக்கு, ஒரு போர்வை கூட இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி அவர் கம்யூனிஸ்டத்தை பற்றியும் தொழிலாளர்களை பற்றியும் புரிஞ்சுக்கிற இடம் வந்து வருது, சுக்கி மட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல. அதுக்கடுத்து அப்படியே கோஸ்கோ அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல குஸ்கா அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து இன்கா இன மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இது சொல்றப்ப ஒரு வரலாற்று ஆய்வாளர் மாதிரியே சேக்குவேரா மாறுறாருங்கிறது தான் உண்மை. இந்த இன்கா இன மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அந்த பழங்குடியின மக்களை வந்து எப்படி வந்து இந்த ஏகாதிபத்தியமோ உலகமயமாகவும் சுரண்டுது அப்படிங்கிற பதிவுகள்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி அந்த இன்காங்கிறவங்க வந்து ரொம்ப பழங்குடியின மக்கள், அந்த மக்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அந்த மக்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அவங்களோட ஈவன் அவங்களோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஏறாத மாதிரி மலை மேலே பெரிய ஒரு சுவர்கள்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பாதுகாத்துலாம் இருந்திருக்காங்க. அதை தாண்டியுமே அவங்க வந்து ஸ்பானியர்கள் வந்து ஒடுக்கியிருக்காங்க. அதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆழமாக ஒரு வரலாற்று ஆய்வாளர் மாதிரியே அவர் சொல்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே வந்து சிலி, அதாவது சிலியில தான் இருக்கு இதெல்லாம், அந்த சிலி நாட்டோட விருந்தோம்பல்கள்லாம் சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த மக்கள் சுரண்ட போடுறதையும் சொல்றாரு, ரெண்டுத்தையுமே சேர்த்து பதிவு பண்றாரு. அதுக்கடுத்தது வந்து பெரு லிமாக்கு வர்றாரு. அந்த லிமால என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. லிமாங்கிறது எப்படி கட்டடக்கலையில லிமாக்கும் குஸ்கோ நகரத்துக்கு உண்டான வேறுபாடு என்ன மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக வந்து கம்போடியாவுக்கு வர்றாரு. அங்கே வந்து தொழுநோயாளிகள், அந்த ஆஸ்பத்திரி, அந்த அங்கே வந்து நடக்கிற அனுபவங்கள் அதெல்லாம் பற்றி விவரிக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இவருக்கு சேவும் ஆல்பர்ட்டும் போகிற இடங்கள்ல எல்லாமே அவங்களுக்கு மக்கள்கிட்ட சிறந்த வரவேற்பு கிடைக்கிது. அதுக்கு காரணம்னா அவங்கள வந்து நாங்கள் தொழுநோயாளி ஆராய்ச்சி பண்ணுற மருத்துவர்களை அவரை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சிலியில் கூட ஒரு பத்திரிகையே இவங்க இவங்க பேரை சொல்லுது. நிறைய இடத்துல இவங்க கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் கதையும் சொல்றாங்க, அதே சேக்குவேரா ஒத்துக்கிறாரு. ஒரு இடத்துலலாம் என்ன ஆகுது, நிறைய நகைச்சுவை பகுதிகளும் இருக்கு. உதாரணத்துக்கு இவர் வைன் குடிச்சுக்கிட்டே அந்த ஏரியாவில் இருக்கிற அவங்க ஒருத்தர் மனைவியை வந்து கூடவே கூட்டு போயிடுவாரு, அதனால பெரிய பிரச்சனை ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களே பதிவு பண்றாரு. அதே நேரத்தில் அவர் அப்படியே கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தால் அப்படியே கொஞ்சம் சீரியஸான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த புத்தகம் ஃபுல்லா தெரியுது. அதே நேரத்தில் நடுநூல பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அவங்க அம்மாக்கு கற்றுள்ளது மூலமாக அவரோட இருப்பையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நாட்டோட பொருளாதாரம் அந்த சூழல்லாம் என்ன இருக்குங்கிறதையும் அவங்க அம்மாக்கு கடிதம் எழுதி சொல்கிறாரு. ஸோ இப்படியே போகுது, நமக்குள்ளேயே ஒரு பயணிக்குண்டான உற்சாகம் வந்து தொத்திக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
இது இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா இப்ப நம்ம நிறைய படங்கள்லாம் பாக்குறோம். படங்கள்லாம் பாக்குறப்ப ஒரு பெரிய இந்த துல்கர் சல்மான் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு பைக்ல டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் ஸ்டோரியே ரொம்ப பெருசானதா இருக்கு. டிராவல்னாலே ஒரு உற்சாகமானது தான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். சரி, ஆனா இதுல வந்து ஒரு சாகசம் இருக்கு, இதுல நிறைய லேர்னிங் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா இது வந்து ஒரு சாகசத்துக்குள்ளேதான் இதுவாகும். சேக்குவேரா வந்து எப்பயுமே ஒரு கம்யூனிஸ்டத்தை ஒரு மக்கள் சார்ந்து இருந்தா கூட, அதாவது மக்கள் சார்ந்து இருந்தா கூட கரெக்டா கவனிக்கணும் அந்த இடத்த. மக்களோட மக்களா தான் அவர் இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர் ஒரு சாகசவாதியாகவும் இருக்காரு. அவர் மக்கள் திரளை கூட தன்னோட சாகசத்தை அவர் நம்பினாரு. அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா பொலிவியால கியூபால வந்து மக்கள் ஆதரவு இருந்தப்ப அவரால் வெற்றி பெற முடிஞ்சதுக்கும், பொலிவியால அந்த ஆதரவு இல்லாம இருக்கிறப்ப அவர் வந்து இறந்ததுக்கும் உண்டான வேறுபாடு அங்கதான் இருக்கு. அவரோட விஷயங்கள் வந்து ரொம்ப சாகசமானதா தான் இருக்கு, நல்ல சுவாரஸ்யமானதா தான் இருக்கு. ஆனா அவர் ஒரு இடதுசாரியா அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து இடதுசாரிகள் தான் கண்டிப்பா சொல்லணும். அவர் வந்து மக்களோட ஆதரவாளராக இருந்தாருங்கிறது உண்மை, ஆனா அது சயின்டிபிக்கா மக்களை திரட்டினாரா அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு சாகசவாதம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறதான் ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதை தாண்டியுமே சேக்குவேரா வந்து ஒரு முக்கியமான தலைவர் தான் என்பதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி.